அப்போது இரு இளைஞர்கள் விடுதி அறையிலிருந்து வேகமாக ஓடியுள்ளனர் இதனால் பதறி அடித்துக் கொண்டு அறைக்குள் சென்று பார்த்துள்ளனர் அங்கு சகோதரிகள் இருவருமே தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் இதையடுத்து இருவருமே உடனடியாக அறையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இருவருமே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விடுதிக்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்து பார்த்துள்ளனர் அப்போது இரு இளைஞர்கள் விடுதிக்கு வெளியே ஓடியதும் தெரியவந்தது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில்தான் இருவரும் அந்த பகுதியைச் சேர்ந்த சையீப் மற்றும் குலாம் முஸ்தபா என்பதும் தெரியவந்தது இதையடுத்து இருவரையுமே கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிரமான விசாரணையும் நடத்தியுள்ளனர் அதில் சையீப் மஞ்சுசிதார் இருவருமே காதலித்து வந்ததும் தெரியவந்தது மேலும் இருவருமே வீட்டுக்கு தெரியாமல் திருமணமும் செய்துள்ளனர் இதனால் இரு வீட்டாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மஞ்சு தனது கணவரான சபீத்தை பிரிந்து தனியாக வந்துள்ளார் இந்நிலையில் தான் மஞ்சுவின் சகோதரியான மனிஷா ராய்ப்பூர் விடுதி ஒன்றில் தங்கி நர்சிங் படித்து வந்துள்ளார் ஏற்கனவே நர்சிங் படித்துள்ள மஞ்சு தனது சகோதரியிற்கு பயிர் வருவதால் அவருக்கு உதவியாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு விடுதிக்கு சென்றுள்ளார் இதனிடையே மஞ்சு வேறு ஒரு நபருடன் சேர்ந்து டிக்டாக் வீடியோ ஒன்றில் பதிவிட்டுள்ளார் இதை பார்த்து ஆத்திரமடைந்த சையீப் தனது நண்பரான குலா முஸ்தபாவுடன் சேர்ந்து மஞ்சுவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இதனால் ராய்ப்பூரில் உள்ள விடுதிக்கு இருவரும் சென்றுள்ளனர் அங்கு மஞ்சு சிதாரியிடம் சையீப் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் கல்லூரிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் மனிஷை வெளியே சாப் சாப்பிட்டு கொண்டிருந்துள்ளார் அறைக்குள் சத்தம் அதிகமாக கேட்டதால் மனிஷா உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போதுதான் சையீப் தனது சகோதரியான மஞ்சுவை தோசை கல்லால் தலையில் அடித்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தடுக்க முயன்றுள்ளார் அப்போது அவரையும் கல்லால் தலையில் தாக்கிவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளனர் இந்த சம்பவம் சத்தீஸ்கர் மாநிலத்தையே அதிர வைத்துள்ளது இந்த நிலையில் தான் மற்றும் குலாப் முஸ்தபாவை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிரமான விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க